ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். ஜீனியஸ் திரைப்படத்தில் முக்கியமான மெசேஜ் இருக்கும் என சுசேந்திரன் தெரிவித்துள்ளார். இயக்குனர் சுசேந்திரன் இயக்கத்தில் ரோஷன், பிரியாலால், ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடித்திருக்கும் படம் ஜீனியஸ். இப்படம் நாளை வெளியாக உள்ளது. சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஜீனியஸ் திரைப்படத்தை குறித்து பல விஷயங்களை இயக்குனர் சுசேந்திரன் பகிர்ந்துள்ளார். இப்படத்தில் ரோஷன் அறிமுகமாகியுள்ளார். அவருக்கு அப்பாவாக ஆடுகளம் நரேன் நடித்திருக்கிறார். அவருக்கு இப்படத்தில் மூன்று தோற்றங்கள் உள்ளன. ஜீனியஸ் படத்தின் கதாபாத்திரத்துக்கு ரோஷன் மிகச்சிறந்த ஆள். கதாநாயகியாக பிரியாலால் அடித்துள்ளார். என்னுடைய எல்லா படத்திலும் சமூக கருத்துக்கள் இருப்பது போல் இப்படத்தில் உள்ளது. கல்வியால் ஏற்படும் அழுத்தத்தை மாணவர்கள் எப்படி கையாளிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும். காலை எழுந்ததுடன் படிப்பு என பாரதியார் சொன்னார். ஆனால் இன்றைய நிலையோ, குழந்தைகள் மாலை நேரத்தில் படிக்க துவங்குகிறார்கள். அவர்கள் வளர்ந்து வேலைக்கு சென்ற பிறகு வேறு விதமான அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், ஐடி துறையில் இளைஞர்கள் வாரம் முழுவதும் வேலை செய்துவிட்டு வார இறுதியில் தூங்குவார்கள். அவர்களால் குடும்பத்தாருடன் நேரம் செலவிட முடியாமல் போகும். அதனால் ஒரு வகை மன அழுத்தம் உண்டாகும். டார்கெட் முடிக்க வேண்டும், பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களால் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவர்களை பார்த்திருக்கிறேன். இது போன்ற விஷயங்களை பேசும் படமாக ஜீனியஸ் இருக்கும். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தன்னிலை இருக்கும் ஒருவன் இந்த சமூகத்தை எப்படி அணுகுகின்றான் என்பதுதான் கதை. இப்படத்தில் தேவையான கருத்து இருக்கும், ஆனால் கசப்பாக இருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். தினேஷ் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். ஆர் பி கௌரவ் ஒளிப்பதிவு செய்துள்ளார்.